ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டேவோட வ்ளாக். ஒரு 2 மணி போல் அமேசான்லேருந்து பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகிருந்துச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த மிக்சடு சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 5 வகையான சீட்ஸ் வந்து இருந்துச்சு. அது ஒரு பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இது கூடவே 2 பேக்கெட் வந்து பிஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இதை கூட வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னு. நம்ம லோக்கலில் வாங்க போனோம் அப்படின்னா கரெக்டாக ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் ரேட் கம்மியாகவே தான் இருக்கும். ஆனால் என்ன அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுல ஒரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்டர் பண்ண உடனே வராது, ஒரு 15 to 18 days வரைக்கும் ஆகும். இதை நம்ம வெளியில் வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா எப்படியும் 1000க்கு மேலே தான் வந்திருக்கும். ஸோ கிடைச்ச வரைக்கும் நம்மளுக்கு பெனிஃபிட் தானே, அதனால் நம்ம அமேசான்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஈவினிங்காக கொஞ்சம் பருத்தி கொட்டை தான் ஊற வச்சுருந்தேன், பருத்தி பால் செய்யலான்னு சொல்லிவிட்டு. காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருந்ததுனால செய்ய முடியல. ஈவினிங்காக அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நுரைச்சி போயிருந்துச்சு. சரி, ஈவினிங் செய்ய வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரு 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இதையுமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 grams இருக்கும். இந்த பருத்தி கொட்டையுமே நான் அந்த மாதிரி நிறைய ஷாப்பில் போய் தேடி தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. அதனால தான் நாங்கள் இதையுமே அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு பருத்தி பால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, என்னோட மண்டே விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.